சையதுல் இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக மனப்பாடம் செய்து காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டியவைகளில் முதன்மையாக முக்கியமானதாக பிரதானப்படுத்த வேண்டிய ஒரு திக்ரு தான் இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சையதுல் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பதிலே உண்டான இஸ்திக்ஃபாருக்குரிய தலையான ஒரு துவா. ஏன்னா பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே நமக்கு சில சின்ன சின்ன வாசகங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அதீம் என்று சொல்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி என்று சொல்வது, எல்லாமே சற்றேறக்குரிய ஒரே மாதிரி பொருள் கொண்டதுதான். அல்லாஹ்வின் மீது நான் மன்னிப்பு கேட்கிறேன், அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க வேண்டுகிறேன், கண்ணியமிக்க அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன் என்பன போன்ற, அல்லது பொதுவாக அல்லாஹு மக்ஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவாயின் மீது கிருபை காட்டு என்பன போன்ற அர்த்தங்கள் கொண்ட நிறைய வாசகங்கள் குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறது என்னது, சையதுல் இஸ்திக்ஃபார். அந்த இஸ்திக்ஃபார் கேட்பதற்காக நாம் சொல்லக்கூடிய வாசகங்களில் தலையாய வாசகம் ஹெட் ஆஃப் த சீக்கிங் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லுவார்கள். அது என்னது, அல்லாஹும்ம அன்த ரப்பி لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. அது அற்புதமான ஒரு பொருள் கொண்ட ஒரு பிரார்த்தனை. இறைவா, நீயே எனது இறைவன், நீயே எனது எஜமானன், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் கல்லையும் மண்ணையும் விண்ணையும் எதை வேண்டுமானாலும் அவர்களுடைய அறியாமையின் காரணத்தினால் வணங்கலாம், அப்படித்தானே? எல்லாத்தையும் வணங்குவோம். இப்போ உதாரணமாக இன்றைக்கு ஆசிரியர்கள் தினம் என்று சொல்கிறார்கள். கொரோனா காலமாக மட்டும் இல்லாவிட்டால் இன்றைக்கு கலர் கலரான வண்ண புகைப்படங்களை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஃபேஸ்புக்கில். இது ஆசிரியர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன், அதெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. இந்த ஆசிரியர் காலில் விழுகிறது, அம்மா காலில் விழுகிறது, அப்பா காலில் விழுகிறது, அட அல்லாவுடைய தூதர் காலிலே நம்ம உழமாட்டமே உழக்கூடாது. அப்போதான் நம்ம வந்து அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், அதில் நம்ம தெளிவாக இருப்போம். வந்தே மாதரம் தாய் மண்ணை வணக்கம் நீ சொல்லுவான், நாங்கள் தாயை வணங்க மாட்டோம், மண்ணையும் வணங்க மாட்டோம். அது அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோமே தவிர வணக்கம் என்று வந்து விட்டால் அது அல்லாஹுக்கு மட்டும்தான். அப்போ அந்த ஒரு கொள்கை நம்ம கிட்ட இரத்தத்தோடு இரண்டரை கலந்து விட வேண்டும் என்பதனால் தான் திக்ருகளில் கூட இந்த அர்த்தம் கொண்ட வார்த்தைகள் நிறைய வருகிறது. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப ஷிர்க்கை பற்றியும் தவ்ஹீதை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் நம்மை புரியாதவர்கள், எடா இந்த வஹாபிகள் இந்த தவ்ஹீதுக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் ஷிர்க்கை பற்றியே பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் தவ்ஹீதை பற்றியே பேசுகிறான், வெளியே வரமாட்டேன்றானே, சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்திற்கு வரமாட்டேன்றானே. தெளிவாக சொல்லுகிறோம், இது இல்லாமல் சமுதாயத்துக்கு எதுவுமே தேவை இல்லை அப்படிங்கிறதா உண்மையான. அதுக்கு ஆயிரம் விமர்சனங்கள் விளக்கங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த தௌஹீத் இல்லாமல் நம்முடைய கொள்கை சீரடையாமல் இணை வைப்பிலிருந்து முற்றிலும் விலகாமல் நமக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் தீர்ப்பு. இது மனிதர்கள் சொல்வதல்ல, நாம சொல்வதல்ல, திருக்குறானுடைய தீர்ப்பு அதுதான், சரிதானே? அதனால நம்ம அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப இந்த சையதுல் இஸ்திக்ஃபாருடைய அர்த்தத்தை பாருங்கள், அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீயே எனது இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை என்று வேறு கடவுள் இல்லை, ஹலக்தனி நீயே என்னை படைத்தாய், வான அபுதுக்க நான் உனது அடியானாக இருக்கிறேன், வான அலா அஹதிக்க நான் உனது உடன்படிக்கையின் படி இருக்கிறேன், வழிதிக்க உனது வாக்குறுதியின் அடிப்படையில் இருக்கிறேன். உடன்படிக்கைக்கும் வாக்குறுதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உடன்படிக்கை என்றால் என்ன, அல்லாஹோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்து விட்டு வந்திருக்கிறோம். அது என்ன, இந்த உலகத்திலே வாழுகிற போது இறைவா உனக்கு நான் இணை வைக்க உன்னை முற்றிலும் வழிபட்டு நீ சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை ஏற்று நடந்து ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்பேன் அப்படிங்கிறது அந்த அல்லாஹ்வோடு நாம் செய்திருக்கிற உடன்படிக்கை. அடுத்து வழிதிக்க, உன்னுடைய வாக்குறுதி என்ன, அந்த மாதிரி நான் முஸ்லீமா வாழ்ந்து மரணிச்சா எனக்கு நீ சொர்க்கம் தருவாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாய். அப்போ உன்னிடத்திலே நான் செய்த உடன்படிக்கையாக இருந்தாலும் நீ எனக்கு தந்திருக்கிற வாக்குறுதியாக இருந்தாலும் அது எல்லாத்திலேயுமே அந்த மெயின் ரோலுங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ நாடியது தான் நடக்கும். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், யா அல்லாஹ் நான் உனது அடிமையாக இருக்கிறேன், நான் உனது உடன்படிக்கையின்படி இருக்கிறேன், நான் உனது வாக்குறுதியின் அடிப்படையில் இருக்கிறேன். எப்படி, மஸ்த தாழ்த்து, முடிந்த வரைக்கும். உடன்படிக்கை போட்டு நம்ம வந்துட்டோங்கிறதுனால அது அப்படியே ஃபுல்லாக நம்மளால் செஞ்சிட முடியுமா, முடியாது. முடிந்த வரைக்கும் நான் இருக்கிறேன். எனவே அவுது பிகமின் ஷர்ரி மா சனஅது, நான் செய்த தீமையை விட்டு உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், உன்னிடத்திலே நான் மீளுகிறேன். அதே போன்று அபு உலக்க பினியமத்தி காலைய, என் மீது நீ பொழிந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன், அபு உலக்க பிதம்பி, அதே போன்று நான் செய்யக்கூடிய பாவங்களையும் நான் உன்னிடத்திலே என்ன சொல்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். அர்த்தம், எனக்கு அருட்கொடைகள் நிறைய கொடுத்த, அருட்கொடைகள் வாங்கினா நான் பாவம் செய்யக்கூடாது, அதுதான் உண்மையிலேயே நான் வந்து நன்றி, அதாவது நன்றி பாராட்டும் தனமாக நடந்து கொள்வது. ஆனால்
மனிதனுக்கு அடிப்படை நான் இந்த உலகத்திலே வாழ்வதனால் உன்னுடைய அருட்கொடைகளை ஒருபுறம் நான் அனுபவித்துக் கொண்டே சில பாவங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால யா அல்லாஹ் நீ எனக்கு தர அருட்கொடைகளை நான் ஒப்புக்கொள்கிறேன், உனக்கு நான் செய்யக்கூடிய பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன். ஃபகுஃபிர்லி, என்னை மன்னித்து விடு. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, நிச்சயமாக உன்னை அன்றி வேறு யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்பது மிக 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 முக்கியமானது. ஏன்னா இந்த துஆவை, இந்த இஸ்திக்ஃபாரை சொல்லி கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, வமன் காலஹா மினன் நஹாரி மூக்கினம் பிஹா, யார் ஒருவர் உறுதியான ஈமானோடு இதை காலை வேளையிலே சொல்லுவாரோ, மாலை அடைவதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டால், ஃபஹுவமின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசியாக கருதப்படுவார். ஒமன் காலஹா மின் அல்லைலி வஹுவ மூக்கினும் பிஹா, யார் ஒருவர் மாலை வேளையில் இரவு வேளையில் இதை சொல்லுவாரோ, அடுத்த நாள் காலை வருவதற்கு முன்னால் அவர் மரணித்து விட்டால் அவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ சையத் இஸ்திஃபார் என்பது நாம் மனனம் செய்ய வேண்டிய, குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகளுக்கு மனன பயிற்சி அளிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. இதை நம்ம என்ன செய்யணும், காலையிலும் மாலையிலும் ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.